வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உணர்ந்தாக்கு தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா, ரயில்வே தேர்வு 2023-24 வரக்கூடிய தேர்வுகளான குரூப் டி, ஜேஏ, ஏஎல்பி, என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் ரீசனிங் தலைப்பிலிருந்து நீ பார்க்கக்கூடிய தலைப்பத்தில் திசைகள். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அனைத்துமே 2018-2022 வரை உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த திசைகள் தலைப்பில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ போட்டுருக்கோம். ஸோ அதேமாதிரி ரயில்வே தேர்வு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமிஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கூட பெல் சிம்லேயும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த நோட்டிஃபிஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்க முடியும். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். ஒரு முனையிலிருந்து ராஜு கிழக்கு நோக்கி நடக்க துவங்கி 35 மீட்டர் நடந்தார். பிறகு அவர் வலப்புறம் திரும்பி 20 மீட்டர் நடக்கிறார். மீண்டும் அவர் வலதுபுறம் திரும்பி 35 மீட்டர் நடக்கிறார். இறுதியாக இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் நடந்து தான் போக வேண்டிய இடத்தை அடைந்தார். அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து தற்போது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார் தான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, கிழக்கு நோக்கி 35 மீட்டர். ஸோ இங்கே திசைகளை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் திசைகள், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஸோ இது ரெண்டுக்கு உள்ளத தென்கிழக்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, கிழக்கு நோக்கி, கிழக்கு நோக்கி போயிடலாம். ஸோ எப்பயுமே திசைகள் கொஸ்டினை பொறுத்தளவு எங்கே இருப்போம், சென்டர் பாயிண்ட்ல தான் இருப்போம். எந்த ஒரு திசையில் இருக்க மாட்டோம், சென்டர் பாயிண்ட் இருப்போம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் எங்கே போகிறாங்க, கிழக்கு நோக்கி. கிழக்கு நோக்கி எவ்வளோ, 35. கிழக்கு நோக்கி 35. அப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. சார் என்ன சொல்றாங்க, வலதுபுறம். முக்கியம் வலதுபுறம் அப்படின்னு எந்த பக்கம் போகும் பார்த்தீங்கன்னா, ஸோ வலதுங்கிறது கடிகார திசை. வலது அப்படின்னா கடிகார திசை, இடது அப்படின்னா எதிர்கடிகார திசை. அவ்வளோதாங்க. ஸோ அப்போ இங்கே இருக்குது எனக்கு கீழே வந்தால் தான் கடிகார திசை மாதிரி வருமா, அப்போ வலதுபுறம். ஓகே, எவ்வளோ, 20 மீட்டர். இப்போ இங்கே வந்தாச்சு. அடுத்து என்ன சொல்லுவாங்க, திரும்ப வலது. ஸோ இப்படி போனால் தான் எனக்கு கடிகார திசை வரும். இப்போ திரும்பினது எவ்வளோ, 35. ஓகே, அப்போ இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நேராக தான், 35 போயிட்டோம், திரும்ப 35 வந்தாச்சு. அப்போ இங்கே ரெண்டுமே பார்த்தா ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, அவர் இடது புறமாக திரும்பி இடது புறமாக திரும்பி 20 மீட்டர் நடக்கிறார். ஓகே, அப்போ இடது மேலே போட்டால் வலதாக இருக்கும், கீழே போட்டால் எவ்வளோ வரும், இடது எவ்வளோ, 20 மீட்டர். ஓகே, அப்போ இங்கே வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோட இங்கே ஏ முடிச்சோட பின்னு வச்சுக்கலாம். ஓகே, கொஸ்டினாக கேட்டாங்க, அவர் புறப்பட்ட இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் தற்போது அவர் இருக்கிறான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஏல தொடங்கி பியில் முடிஞ்சிருக்கும், அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தா போதுமா, ஏன்னா இங்கிருந்து எனக்கு எவ்வளோ வருது, 20. அப்போ இதோ டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ தெரிஞ்சாலும் இருக்குது, இதோ டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ, 20. அப்போ 20 + 20, ஸோ மொத்தம் எனக்கு எவ்வளோ வரும், 40 மீட்டர். ஸோ ஆன்சர் வரும், 40 மீட்டர். அவ்வளோதான். ஸோ திசைகள் கணக்கை பொறுத்த அளவுக்கு ரொம்ப மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ திசைகளில் போகும்போது கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ண மாட்டோம். வலது இடது போகும்போது மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க, இல்லை ஆன்சர் மாறக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஆனந்த் தன் வீட்டிலிருந்து 6 கிலோமீட்டர் மேற்கி நடந்து தெற்கு நோக்கி திரும்பி 4 கிலோமீட்டர் கடந்தார். இறுதியாக அவர் 1.5 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி நடந்தார். அவரது வீடு எந்த திசை நோக்கி உள்ளது? ஓகேவா? சாதாரண கொஸ்டின், கொஞ்சம் கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம எங்கேயுமே எப்பயும் போல சென்டர் பாயிண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் எங்கே போகிறாரு, 6 கிலோமீட்டர் மேற்கு. ஸோ மேற்கு எந்த பக்கம் வரும், இங்கிட்டு தான், 6 கிலோமீட்டர். ஓகே, இப்போ இங்கே வந்தாச்சு. இங்கே என்ன பண்ணுறாங்க, தெற்கு நோக்கி போக சொல்கிறாங்க. அப்போ தெற்கு நோக்கி எவ்வளோ, 4 கிலோமீட்டர். இப்போ இங்கே வந்தாச்சு. திரும்ப என்ன சொல்கிறாங்க, 1.5 கிலோமீட்டர். ஸோ இப்போ இங்கே வந்தாச்சு. என்ன சொல்கிறாங்க, அவரது வீடு எந்த திசையை நோக்கி உள்ளதான்னு கேட்குறாங்க. எந்த திசையிலிருக்குன்னு கேட்கல, என்ன பண்ண, இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிருக்கோம். ஸோ இங்கேருந்து அது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், தென்மேற்குன்னு வரும். பட் அவங்க என்ன கேட்குறாங்க, எந்த திசையை நோக்கி உள்ளதுன்னு கேட்குறாங்க. எந்த திசை நோக்கி அவங்க வீடு இருக்குது, ஸோ மேற்கு திசை நோக்கி தான் அவங்க வீடு இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து, ஒரு நபர் தென் திசையில் நகர்ந்து இடதுபுறம் திரும்புகிறார். மீண்டும் அவர் 45 டிகிரி இடதுபுறமாக திரும்புகிறார். எந்த திசை நோக்கி அவர் தற்போது இருக்கிறார்? ஓகே, ஃபர்ஸ்ட் தென் திசை நோக்கி இருக்கார். ஓகே, இப்படி ஒரு ஏரோபோர்ட் தென் திசை நோக்கி இருக்கார். அடுத்து என்ன பண்ண, இடதுபுறம் திரும்புகிறார். அப்போ இங்கிருந்து என்ன பண்ண, இடதுபுறம்னா இந்த திசையை வரும். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, 45 டிகிரி இடதுபுறமாக திரும்புகிறார். ஓகேவா? அப்போ 45 இடதுபுறம் அப்படின்னா எதிர்கடியார். அப்போ எந்த பக்கம் வரும், சீதா 45 டிகிரி. ஓகேவா? சேர்ந்த திசையில தான் திரும்புறார். அவர் இப்போ தற்போது எந்த திசை நோக்கி இருக்கிறார்தான் கொஸ்டின் இருக்கிறாங்க.
ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரி ஏரோ போட்டால் எனக்கு எந்த திசை வரும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு. எந்த திசை வரும்? வடகிழக்கு தான் எனக்கு வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர், வடகிழக்கு. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸோ திசைகள் வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும். ஓகே, இப்படி நேராக போட்டால் இப்போ கீழே போட்டால் தெற்கு, இப்படி போட்டால் மேற்கு, இப்படி போட்டால் கிழக்கு, இப்படி போட்டால் வடக்கு. ஸோ அதே மாதிரி போட்டோம்னா தென்கிழக்கு. ஸோ இந்த ஏரோ போட்டோம்னா வடகிழக்கு. ஸோ இப்படி போட்டோம்னா ஸோ தென்மேற்கு. ஸோ இப்படி போட்டோம்னா வடமேற்கு. ஓகே, அப்போ ஒவ்வொரு ஏரோ பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், திசைகள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஏரோ பண்ணாது வடகிழக்கு. ஸோ ஆன்சர் என்னது? வடகிழக்கு. ஸோ அவ்வளோதான் செகண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு சிறுவன் 2 கிலோமீட்டர் கிழக்கே நடந்து 2.5 கிலோமீட்டர் வடக்கே நடக்கிறான். மீண்டும் கிழக்கே திரும்பி 1.5 கிலோமீட்டர் நடக்கிறார். துவக்க முனையிலிருந்து அவன் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறான்? ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டர் பாயிண்ட் இருக்கும், கிழக்கு நோக்கி எவ்வளோ? 2 கிலோமீட்டர். ஸோ கிழக்கு நோக்கி 2 போயாச்சு. இங்கிருந்து என்ன பண்ணுறோம்? வடக்கு நோக்கி. ஸோ வடக்கு எவ்வளோ? 2.5. ஓகே, அடுத்து இங்கே வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்க? கிழக்கு நோக்கி. ஸோ கிழக்கு நோக்கி எவ்வளோ? ஸோ ஒரு 2 கிலோமீட்டர், சாரி 1.5. ஸோ தனியாக கீழே போட்டுருக்கேன், 2.5, 1.5. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஆரம்பிச்சோம், இங்கே முடிச்சாச்சு. ஓகே, துவக்க முனையிலிருந்து அவன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான்? அப்போ இந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் அவங்க எவ்வளோ கேட்குறாங்க? ஓகேவா? நம்ம போன பயண தூரத்தை கேட்கல, எனக்கு ஏ டு பி எவ்வளோ வரும், கிராஸாக போட்டோம்னா எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ மொத்த டிஸ்டன்ஸ், ஸோ இது ஒரு 2, இங்கே ஒரு 1.5, மொத்தம் எவ்வளோ வரும்? 3.5. ஸோ அதே மாதிரி இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ வரும்? ஓகேவா? ஸோ மொத்தம் இந்த டிஸ்டன்ஸ் 3.5, எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2.5. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணணும், ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கிட்டு ஸ்கொயர் அவுட் பண்ணணும். ஸோ கரண்டும் கண்டுபிடி கான்செப்ட் தான். ஸோ ஓகேவா, 3.5 எனக்கு எவ்வளோ வரும்? 12.25, 6.25. ஸோ மொத்தம் கூட்டினா 18.50 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சவ்வளோ வரும், ஏன்னா 18.50 இருக்குது. 18 அப்படின்னு வச்சுக்கலாம், 4 வச்சுக்கலாம். ஸோ 2 சம்திங் தானே இருக்குது, அப்போ எவ்வளோ வரும்? ஒரு 3 கிட்ட 4 இது மாதிரி வரலாம். ஸோ இப்போ ஆன்சருக்கு எவ்வளோ? 4.3 கிட்ட தான் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மற்ற எந்த ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா 18 அப்படின்னாலே 4 தான் வரும், ஸ்கொயர் ரூட் பண்ணால் 4 தான் வரும். 5 வர வாய்ப்பு இல்லை, 1 வர வாய்ப்பு இல்லை, 2 வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 4.3 வரும் தான் மேக்ஸிமம் எனக்கு ஆன்சர் இருக்குது. ஓகேவா? ஸோ இல்லைனா ஒரு கேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 கொஞ்சம் 2 நம்பர் தான் கூடி இருக்குது. ஸோ அப்போ 2 அல்லது 3 நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ அது மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம், ஒரு கேஸிங் இல்லை, தோராயமாக கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ரஹீம் எக்ஸ் முனையிலிருந்து துவங்கி 5 கிலோமீட்டர் மேற்கே நேராக நடக்கிறார். ஓகேவா? எக்ஸில் தொடங்குறார். ஓகே, இப்போ இதான் எக்ஸில் வச்சுக்கோம், 5 கிலோமீட்டர் மேற்கே. ஸோ 5 கிலோமீட்டர் மேற்கே. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறாரு? இடதுபுறம் திரும்புகிறார். ஓகே, அப்போ இடதுபுறம் எங்கிட்டு வரும்? கீழே. எவ்வளோ? 2 கிலோமீட்டர். ஓகே, அடுத்து என்ன பண்ண? மீண்டும் இடதுபுறம். ஸோ மீண்டும் இடதுபுறம்னா எங்கிட்டு சேர்ந்த பக்கம். எவ்வளோ? 7 கிலோமீட்டர் போகிற. சரியா, இது வரைக்கும் நேர்கோடு வந்து 5, ஸோ கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன். எவ்வளோ? 7 கிலோமீட்டர். இப்போது எக்ஸ் முனையில் எந்த திசையில் அவர் இருக்கிறார்? அப்போ இதோட டிஸ்டன், அதாவது எந்த திசைன்னு கேட்குறாங்க. சரி, எனக்கு எந்த திசையை வரும்? ஏன்னா நேர்கோட்டில் இருந்தால் தெற்கு, தெற்கோடு கொஞ்சம் தாண்டிடுச்சு, இப்படியே போனால் கிழக்கு, ஸோ கீழே போனால் தெற்கு. ஸோ ரெண்டு கிழக்கு என்னது? தென்கிழக்கு. ஆன்சர் வரும் தென்கிழக்கு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிரகாஷ் தனது வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி 50 மீட்டர் ஓடுகிறார். எவ்வளோ போகிறாரு? கிழக்கு நோக்கி 50 மீட்டர். ஸோ கிழக்கு நோக்கி 50 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்டார்டிங்மா இண்டியா. நெக்ஸ்ட் இடதுபுறம் திரும்ப, இடதுபுறம் திரும்ப எவ்வளோ? 20. ஸோ இடதுபுறம்னா எந்த பக்கம் வரும்? எவ்வளோ? 20. ஓகே, இப்போ இங்கே வந்தாச்சு. பிறகு மீண்டும் இடதுபுறம் எவ்வளோ? 30. எவ்வளோ? 30 மீட்டர். ஓகே, அடுத்து திரும்ப மீண்டும் இடதுபுறம் என்ன பண்ணுறா? 20 மீட்டர். ஸோ 20 மீட்டர். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாரு? இந்த இடத்துல நடச்சிட்டார். ஸோ இது வந்து ஏன் அடை ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதெல்லாம் வச்சுக்கலாம், ஓன் வச்சுக்கலாம். அப்போ ஓவில் ஸ்டார்ட் பண்ணி ஏல முடிச்சாச்சு. அப்போ இதோ டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன வரும்? ஓகேவா? எனக்கு மொத்த தூரம் தான் 50. ஓகேவா? இந்த 50ல் எனக்கு 30 வந்து போயிடுச்சா? அப்போ 50ல் 30% மீது எனக்கு எவ்வளோ வரும்? 20 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ? 20 மீட்டர். ஓகேவா? ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ் மூலம் ஏன்னா ஓவில் ஸ்டார்ட் பண்ணி ஏழு முடிச்சோம். இது வந்து எனக்கு 20, இதோட டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ? 30. ஓகேங்களா? ஆன்சர் வரும் 20 மீட்டர். ரொம்ப சாதாரண க்வெஸ்சன் தான். அடுத்த க்வெஸ்சன்,
சிவா பள்ளியிலிருந்து புறப்பட்டு 10 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி சைக்கிளை செலுத்தினார். 10 கிலோமீட்டர் கிழக்கு. ஓகே, அடுத்து பிறகு வலதுபுறம் திரும்பி. ஸோ வலதுபுறம் அப்படின்னா கீழே வரும். எவ்வளோ? இது ஒரு 10 கிலோமீட்டர். அடுத்து இடதுபுறம் திரும்பி. எவ்வளோ? 20 கிலோமீட்டர். ஓகேவா? ஏ என்னும் இடத்தை அடைந்தான். ஓகேவா? ஏ என்னும் இடத்திற்கு எவ்வளவு கிலோமீட்டர் அவன் சைக்கிளை செலுத்திருப்பான்? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் போறாரு, திரும்பி ஒரு 10 கிலோமீட்டர், அடுத்து 20 கிலோமீட்டர், மொத்த எத்தனை கிலோமீட்டர் போயிருக்காரு? 40 கிலோமீட்டர் சைக்கிளை செலுத்திருக்காரு. அவ்வளோதான் ஆன்சர் வரும், 40 கிலோமீட்டர். சாதாரண கொஸ்டின் தான். மற்றபடி இங்கிருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேட்கல, அவர் எவ்வளவு தூரம் சைக்கிளை செலுத்திருப்பாரான்னு கேட்டாங்க. அப்போ ஆன்சர் வரும், 40 கிலோமீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸுக்கு கிழக்கே ஒய் வைக்கப்பட்டுள்ளது. எக்ஸுக்கு கிழக்கே ஒய், எக்ஸுக்கு கிழக்கு ஒய். அடுத்து எக்ஸுக்கு தெற்கு இசட், எக்ஸுக்கு தெற்கு இசட். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டாங்க, ஒய்க்கு எந்த திசையில் ஏ இசட் உள்ளது? ஒய்க்கு எந்த திசை? ஸோ இப்போ இந்த மாதிரி ஏறப்பட்டனுக்கு எந்த திசை வரும்? எந்த எது வரும்? தென்மேற்கு. ஏன்னா நேராக போட்டால் தெற்கு, இப்படி போட்டால் மேற்கு, இப்போ சைடில் போட்டவங்க தென்மேற்கு. ஆன்சர் தென்மேற்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு நாள் ராஜேஷ் தனது வீட்டை விட்டு வெளியேறி 10 கிலோமீட்டர் தெற்கு பக்கம். 10 கிலோமீட்டர்னது தெற்கு பக்கம். இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ இங்கே வந்தாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணார்? வலது பக்கம் திரும்ப. எவ்வளோ? 5. ஸோ வலது பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர். ஸோ அடுத்து என்ன பண்ணுறாரு? பிறகு இடது பக்கம் ஒரு 20 கிலோமீட்டர். 20. ஓகே, இப்போ பி என்னும் புள்ளியை அடைஞ்சிட்டாரு. ஸோ பி என்னும் இடத்துல தனது வீட்டிற்கு வந்தடி எத்தனை கிலோமீட்டர் அவர் சைக்கிள் பயணிக்க வேண்டும்? ஸோ சைக்கிள் பயணிக்கு வேணும், நேராக தான் போக போகிறாரு. ஸோ இது ஒரு 10, இது ஒரு 5, இது ஒரு 20. மொத்த எண்கள் வரும், 25. சாரி, இது 10 தானே, 10, 15. 25 கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணும்? சைக்கிளில் பயணிக்கும். அவ்வளோதான், மொத்தமாக கூட்டினாலே முடிஞ்சு. ஏன்னா இது மூலம் சைக்கிள் கொஸ்டின் வந்துச்சு, இப்போ அதே கொஸ்டின் தான் கேட்டாங்க. எவ்வளோ வரும்? 25 கிலோமீட்டர் சைக்கிளில் பயணிக்க வேண்டும். அவ்வளோதான் ஆன்சர், செகண்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், வருண் 4.5 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி நடக்கிறார். ஓகேவா? தெற்கு நோக்கி எவ்வளோ? 4.5 கிலோமீட்டர். ஸோ இப்போ இங்கேருந்து ஆரம்பித்தோம். ஓகே, இப்போ இங்கே வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறா? வலதுபுறம் திரும்பி எவ்வளோ? 3 கிலோமீட்டர். ஸோ வலதுபுறம் திரும்பி ஒரு 3 கிலோமீட்டர். இப்போ இங்கே வந்தாச்சு. திரும்பி நம்ம இடதுபுறம் திரும்பி, இடதுபுறம் திரும்பி எவ்வளோ? 5 கிலோமீட்டர். தெற்கு நோக்கி அவர் கடந்த தூரம் என்னது? ஓகே, இப்போ தெற்கு நோக்கி, ஃபர்ஸ்ட் தெற்கு நோக்கி எவ்வளோ போகிறாரு? 4.5. அதே மாதிரி லாஸ்ட் என்ன பண்ண? தெற்கு நோக்கி தான் போறாரு. எவ்வளோ? ஒரு 5 கிலோமீட்டர். ஸோ மொத்தம் எவ்வளோ வரும்? 9.5 கிலோமீட்டர். ஸோ அவ்வளோ தெற்கு நோக்கி போனது மட்டும்தான் நான் ஒட்டிக்குவேன். இது வந்து என்ன பண்ணா? மேற்கு நோக்கி போறாங்க, அதனால சேர்த்துக்கல. அவ்வளோ நம்ம ஆன்சரும் 9.5 கிலோமீட்டர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட ஒரு பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திப்போம். தேங்க்யூ.